So today we're going to start with yet another new protocol. It is called as SwitchLowPAN. So the name of the protocol is, just take a pen. So the name of this protocol is SwitchLowPAN. Okay. So சிட்ஸுன்றது வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஸோ லோ அப்படின்றது உங்களுக்கு என்ன புரியும், இதை இதை பார்க்கும்போது வாட் யூ கெட், வாட் இஸ் த நேம் ஆக்சுவலி டெல்ஸ் யூ. லோன்னு இருக்குது, பேனுன்னு இருக்குது, கேன் யூ கெட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் நேம்? இந்த நேம்லேருந்து என்ன தெரியுதுன்னு எதாவது சொல்ல முடியுமா? நம்ம முன்னாடி வந்து குவாப் ப்ரோட்டோகால் பார்த்தோம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால். ஓகே, இது மெயினாக வந்து லோ பேண்ட்வித் இருக்கிற டிவைஸஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வித் தட் கனெக்ஷன் கேன் யூ டெல் வாட் இஸ் திஸ் லோ பேன்? எனி ஐடியா? ஓகே ஃபைன். ஸோ இங்கே லோ பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோ தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சிட்ஸுன்றது என்னத்தை குறிக்குதுன்னா, ஆக்சுவலாக நம்ம இன்டர்நெட்லலாம் வந்து பிசியில் வந்து நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஒரு பிசிக்கும் ஐபி அட்ரஸ் ஒன்றுன்னு இருக்கும். யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ பழைய காலத்தில் முன்னாடி இருந்த ஐபி அட்ரஸோட ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். நம்ம பிஎஸ்என்எல்ல கூட பார்த்திங்கன்னா இப்படி வரும் ஒரு ஸ்டாண்டர்ட், சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐபிக்கு அட்ரஸ்க்கு பேர் வந்து ஐபி வெர்ஷன் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்த வெர்ஷன் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஐபி வெர்ஷன் 6. உங்கள் கம்ப்யூட்டர்லாம் ஐபி வெர்ஷன் 4 இருக்கும், ஐபி வெர்ஷன் 6 இருக்கும், ஐபி வெர்ஷன் அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த SwitchLowPAN என்னென்னா, இந்த ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்ணுறது தான். ஐபி வெர்ஷன் 6 வந்து லோ பவர் டிவைஸஸ்க்கு, பர்டிகுலர்லாக லோ பவர் டிவைசஸ் அண்ட் இன் ஏ பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். ஓகே, ஸோ வாட் இஸ் SwitchLowPAN-ஓட எக்ஸ்பேன்ஷன்? IPv6 பேஸ்ட் லோ பவர், இந்த LOW லோ பவர் ஒயர்லெஸ், W ஒயர்லெஸ், லோ பவர் ஒயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் அதான். ஓகே, ஐபி வெர்ஷன் 6 பேஸ்ட் லோ பவர் ஒயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை யார் எட்டுனு வந்தாங்கன்னா, ஐடிஇஎஃப். ஓகே, ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஐடிஇஎஃப், ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் தான் இது. ஓகே, ஸோ இது ஐபி வெர்ஷன் 6 வந்து லோ பவர் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நார்மலாக ஒயர்லெஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற இதுக்கு பேர் வந்து, ப்ரோட்டோக்கால் பேர் வந்து 802.15.4. இது வந்து IEEE அட்ரஸ், IEEE 802.15.4, இதான் ஒயர்லெஸ். நம்ம கம்ப்யூட்டர்லாம் ஒய்ஃபை இருக்குது இல்லையா, அந்த ஒய்ஃபையோடைய IEEE அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டோக்காலுக்கு வந்து IEEE 802.15.4. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஈத்தர்நெட் இருக்குதுன்னு வச்சிங்க, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க ஈத்தர்நெட், அதோட IEEE அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா IEEE 802.3. ஸோ 802.3னா ஈத்தர்நெட் அப்படின்றதுக்கான IEEE ஸ்பெசிஃபிகேஷனு தான். அதே மாதிரி ஒய்ஃபை அப்படின்றதுக்கான IEEE ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 802.15.4. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இது என்ன பேசிக்கலாக அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு சின்ன இதாக பார்க்க போகிறோம். I'm going to show you a small video. இது வந்து நம்ம ஒரு படத்தில் பார்த்த ஒரு காமெடி தான். ஸோ இந்த விவேக் காமெடியை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஜஸ்ட் வில் சீ திஸ் காமெடி ஃபார் அ செகண்ட். இதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க.
ஓகே ஸோ கேன் யூ டெல் வாட் ஹேப்பன் இன் திஸ் வீடியோ கிளிப்பிங் ஆ ஓகே அதனால் ஓகே ஓகே ஃபைன் வெரி குட் ஸோ இதுதான் ஆக்சுவலாக சிட்ஸ் லோ பேன் என்ன மேட்டர்னா நம்ம நார்மலாக கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர்ஸு ப்ரிண்டர்ஸு இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டிங் டிவைசஸ் ஓகே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாமே கம்ப்யூட்டிங் அட்ரஸ் இதுக்கு இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஐபி வெர்ஷன் சிக்ஸ் மூலமாக நடக்கும் ஐபி வெர்ஷன் சிக்ஸு இதெல்லாம் வந்து ஐ பவர் டிவைசஸ் ஓகே ஐ பவர் டிவைசஸ் இந்த கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஐ பவர் டிவைசஸ் ஓகே இப்போ நார்மலாக நம்ம இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூட்ரு மூலமாக கனெக்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு ஒரு நெட்டு கனெக்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் பட் நம்ம ஐஐஓடின்னு போகும்போது நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் பி கம்யூனிகேட்டிங் வித் த வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சென்சார்ஸ் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்க சென்சார்ஸ் கூட நம்ம ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணுறோம் நான் முன்னாடியே வந்து டபிள்யூஎஸ்என் பார்த்தோம் துப்பாக்கி படம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சென்சார் நோட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறையா சென்சார் நோட்ஸ் இருக்கும் இந்த சென்சார் நோட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும் ஓகே ஸோ இந்த சென்சார் நோட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும் ஸோ இது வந்து இந்த கம்யூனிகேட் வந்து இப்போ இந்த கம்யூனிகேட் வந்து இன்டர்நெட்டுக்கு போகும் ஆக்சுவலாக இன்டர்நெட்டுக்கு போய் இன்டர்நெட்லேருந்து இந்த டிவைசஸ்க்கு போகும் ஓகே ஸோ இதான் வந்து ஒரு ஐஐஓடியோட ஆர்கிடெக்சர் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து க்ளவுடுக்கு போகுது க்ளவுட்லேருந்து டைரெக்டாக இன்டர்நெட் மூலமாக டிவைசஸ்க்கு போகுது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட்லேயே நமக்கு எதுவும் கேட்வேவே தேவைப்படாது இஃப் யூ ரிமெம்பர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் வி டோன்ட் ரெக்குவயர் எனி கேட்வே டைரெக்டாக நம்மளுடைய ஐபி அட்ரஸ் மூலமாகவே நம்ம ஐபி அட்ரஸ் மூலமாகவே டிவைஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் ஆக்சுவல் டிவைஸ்க்கு கம்யூனிகேட் ஆகும் இன்டர்நெட்டில் ஓகே ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜ் ரூட்டர்னு சொல்லுவாங்க எட்ஜ் ரூட்டர் இந்த மாதிரி நிறைய ஒயர்லெஸ் சென்சார் நெட்ஒர்க்ஸ் இருக்கும் ஓகே கேன் ஹாவ் எஃப்டி நம்பர் ஆஃப் ஒயர்லெஸ் சென்சார் நெட்ஒர்க்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு கனெக்ட் ஆகி டேட்டா வந்து ஒரு எட்ஜ் ரூட்டர் மூலமாக இங்கே உள்ளே அனுப்பும் ஓகே ஸோ இதான் வந்து நம்மளுடைய நார்மல் நெட்ஒர்க் இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர்ஸுக்கு பதிலாக யூ ஹாவ் சென்சார் நோட்ஸ் இதெல்லாம் வந்து சென்சார் நோட்ஸ் இதான் நம்ம வந்து டபிள்யூஎஸ்என்ல பார்த்தோம் சென்சார் நோட்ஸ் இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா இந்த சென்சார் நோட்ஸ் எல்லாமே வந்து லோ பவரில் ஆப்ரேட் ஆகிறது இவர் யாருன்னா லோ பவரில் ஆப்ரேட் ஆகிறவர் சரியா இவர் எல்லாமே ஹை பவரில் ஆப்ரேட் ஆகிறார் இவருக்கு ரெண்டு பேருக்கும் மேட்சிங்கே வர முடியாது அப்போது இந்த ஹை பவருக்கும் லோ பவர் ஹை பவர் கம்ப்யூட்டிங் டிவைஸ் கூட இந்த லோ பவர் சென்சார் நோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம் அவர் தான் நம்மளுடைய சிக்ஸ் லோ பேன் ஓகே எப்படி அந்த காமெடியில் வந்து அவர் இவர் வந்து சுத்த தமிழ் பேசுகிறவர் இவர் வந்து பியூர் தமிழ் பேசுகிறவர் இவங்க வந்து சென்னை வாசிங்கன்னு வச்சிங்க ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க பேசுகிறது இவருக்கு புரியாது அல்ல இவங்க பேசுறது இவருக்கு புரியாது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிரான்ஸ்லேஷனாக இருக்கார்ல மயில்சாமி அவர் தான் நம்மளுடைய சிக்ஸ் லோ பேன் மயில்சாமி வேலையை தான் வந்து சிக்ஸ் லோ பேன் பண்ணுது ஓகே ஏன்னா இந்த ஹை பவர் கம்ப்யூட்டிங் டிவைசஸை இந்த லோ பவர் சென்சார் நோட்ஸோடு கனெக்ட் பண்ணுற வேலையை தான் நம்ம சிக்ஸ் லோ பேன் பண்ணுறாரு ஓகே ஸோ நார்மலாக கேட்வே எவ்வளோ கேட்வேவே தேவைப்படாது ஏன்னா ரூட்டர்லேருந்து டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்லேட் பண்ணி இவர்லேருந்து இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதும் இவர்லேருந்து இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் சிக்ஸ் லோ பேன் பண்ணுறாரு ஓகே இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் சிக்ஸ் லோ பேன் ஓகே இவர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர் பேசிக்கலாக சிக்ஸ் லோ பிளான் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ஆர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சிக்ஸ் லோ பேனில் சொல்கிறாங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஐபி வெர்ஷன் சிக்ஸ் இருக்குது இங்கே வந்து நம்மளுடைய டேட்டா லிங்க் லேயர் இருக்குது இங்கே கீழே வந்து நம்ம ஃபிசிக்கல் லேயர் இருக்குது இதெல்லாம் ப்ரோட்டோக்காலில் இருக்க லேயர் இதெல்லாம் ஃபிசிக்கல் டிவைசஸ் ஃபிசிக்கல் டிவைசஸில் இருக்கிறது ஃபிசிக்கல் லேயர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து டேட்டா லிங்க் லேயர்
இவங்களை இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக, இதுக்கு பேர் வந்து அடாப்டேஷன் லேயர். அடாப்டேஷன் லேயராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிட்ஸ் லோ பேன் இருக்கார். சிட்ஸ் லோ பேனோட வேலை என்ன, அடாப்ட் பண்ணுறது. இந்த ஐபி வேர்ஷன் சிட்ஸையும் நான் இந்த ஆக்சுவலாக இந்த சென்சார் நோட்ஸ்க்குள்ளார என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூ வில் பி யூஸிங், இது பர்டிகுலராக நம்ம பார்க்குறது ஒய்ஃபை நெட்ஒர்க். இது வந்து லோ பவர் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், சின்ன சின்ன ஒய்ஃபை நெட்ஒர்க்ஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது என்ன, 802.15.4 இதுக்குள்ளார யூஸ் பண்ணுறது, இதுக்குள்ளே 802.15.4. அப்படி வரக்கூடிய இந்த 802.15.4 லேயர்ஸ்க்கும் நம்மளுடைய ஐபி வேர்ஷன் சிக்ஸ் லேயர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் எட்னு வர்றதுக்கான நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் லேயர் தான் நம்ம அடாப்டேஷன் லேயர், நம்ம சிட்ஸ் லோ பேன். அவ்வளோதான், இதான் இதோட பேசிக்கான சிம்பிளான டெஃபினேஷன். ஓகே, ஸோ இது எங்கே வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இதுக்கு பேர் வந்து ஐஓடி ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக டிசிபி ஸ்டாக் இது பேர், நார்மலாக டிசிபி ஸ்டாக்கு, இது ஐஓபி ஐஓடி ஸ்டாக். இது நாம் நார்மலாக இன்டர்நெட்டில் இதான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பார்த்துருப்போம். ஃபிசிக்கல் லிங்க் லேயர், டேட்டா லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர். நார்மலாக இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃபிசிக்கல் லேயரில் டிவைசஸ் எல்லாம் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், அதான் 802.3. ஓகே, ஸோ இதுவும் டேட்டா லிங்க் லேயர். அதுக்கு மேலே நெட்ஒர்க் லேயரில் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6. இது என்ன பேசிக்கலாம்னா, எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எப்படி வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னா, அட்ரஸிங். டிரான்ஸ்போர்ட் லேயரில், அதாவது பேக்கேஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து டிசிபி அல்லது யூடிபி போடுவாங்க. அப்ளிகேஷன் லேயரில், நீங்கள் வந்து ப்ரௌசரில் இப்போ டைப் பண்ணுறீங்க, http. ஒரு வெப்சைட் அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் டிசிபி லேயர் பேக்கெட்டாக போகும். டிசிபி லேயர் வந்து ஷார்ட் பண்ணும், அடுத்தது ஐபி வெர்ஷன் அட்ரஸ் அலோகேட் பண்ணும். அந்த அட்ரஸ் மூலமாக அந்த நெட்ஒர்க் வழியாக இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட். இதான் நடக்கிறது நார்மலாக நம்ம இன்டர்நெட்டில் நடக்கூடிய விஷயம். அதே இது ஐஓடியில் பார்த்தீங்கன்னா, இங்கே HTTP இருக்கிற மாதிரி இங்கே COIP. எப்படி HTTP-ல என்ன பண்ணுவோம், இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு போகணுன்னா, https://amakumar.in போடுற மாதிரி இதில் COAPன்னு வரும். அதுதான் கோஆப், கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால். இது அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால், கோஆப் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால். இங்கே மோர் காமன்லி டிரான்ஸ்போர்ட் லேயரில் மோஸ்ட் காமன் வந்து யூடிபி. ஓகே, நம்ம ஈத்தர்நெட் ஐபி பார்த்துருப்போம், ஈத்தர்நெட் ஐபி வந்து யூடிபி லேயரில் தான் யூஸ் பண்ணுது, ஐஓ மெசேஜஸ். இப்போ நெட்ஒர்க் லேயரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா, சிட்ஸ் லோ பேன். ஐஓடி ஸ்டாக்கில் நெட்ஒர்க் லேயரில் இருக்க ப்ரோட்டோக்கால் வந்து சிட்ஸ் லோ பேன். இது எது கூட எதுக்கு பாலமாக அமையுது அப்படின்னா, ஐபி வெர்ஷன் சிக்ஸ்லேருந்து வர டேட்டாவை இந்த ஒயர்லெஸ் நெட்ஒர்க், நம்ம இது பர்டிகுலராக ஒயர்லெஸ்ஸில் பார்க்குறோம், IEEE 802.15.4, இது ரெண்டுத்துக்குமான பாலமாக அமையுது சிக்ஸ் லோ பேன். ஓகே, ஸோ அதான் நம்மளுடைய இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம பார்க்குறது, சிக்ஸ் லோ பேன். ஆக்சுவலாக லோ பேன்றது நத்திங் பட் நம்மளோட ஒய்ஃபை தான், லோ பவர் நெட்ஒர்க் அப்படின்றது சிக்ஸ் லோ, நார்மல் லோ பேன். சிட்ஸ் லோ பேன்றது ஐபி வெர்ஷன் சிக்ஸுக்கும் லோ பேனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், அதான் சிட்ஸ் லோ பேன். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ஐபி வெர்ஷன் 4 இருக்கக்கூடிய அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிட்ஸ் லோ பேனோட அட்ரஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐபி வெர்ஷன் 4 நார்மலாக எப்படி இருக்குது அட்ரஸ் அப்படின்றத பார்க்குறோம், சரிங்களா. ஸோ நார்மலாக ஐபி அட்ரஸ் 4 வந்து இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து 32 bits எடுத்துக்கோம், இது மேக்ஸிமம் 32 bits எடுத்துக்கோ. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம நம்பர்ஸ், ஐபி அட்ரஸ்லாம் 192.16.254.1 இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒன்று ஒன்றும் வந்து ஒரு 8-bit குறிக்குது, டெசிமலில் கொடுத்துருக்காங்க இங்கே. இது ஒன்று ஒன்றும் வந்து 8-bit குறிக்குது. ஓகே, ஒரு பைட், 8-bit அல்லது ஒரு பைட்டு. இதை இன்னொரு வகையை எப்படி சொல்லுவாங்கன்னா, 1 octet சொல்லுவாங்க. This is also called as 1 byte அல்லது 1 octet. ஓகே, ஸோ ஈச் ஒன் ஹாவ் 1 octet, மொத்தமாக 4 octets இருக்குது இல்லை. ஓகே, 4 octetனா உங்களுக்கு 32 bits. ஃபைன், ஸோ இது வந்து ஐபி வெர்ஷன் 4-6 அட்ரஸ்ஸு. ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸா டெசிமலில் வரும், பாருங்கள் டிபிலாம் வருது பாருங்கள், ஏசி இதெல்லாம் எக்ஸா டெசிமல். ஓகே,
ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து 127 பைட்ஸ் வருது. 127 பைட்ஸ் ஆர் 127 ஆக்டெட்ஸ், ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா ஐபி வெர்ஷன் 4ல் பாருங்கள், 32 பிட்டில் தான் உங்களுக்கு வந்து டேட்டா அனுப்பிச்சாகணும். 32 பிட்டில் தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுல் டேட்டாவே அனுப்பிச்சாகணும். அந்த டேட்டாவில் என்னென்ன இருக்கும், நார்மலாக நம்மளுடைய நார்மல் டேட்டாவில் என்னென்ன இருக்கும்னா, ஹெடர் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து பேலோட் இருக்கும். இதுதான் பேசிக்கலாக இருக்கிறது. ஒரு ஹெடர்ன்றது என்ன, பேசிக் இன்ஃபர்மேஷன், என்ன என்ன டேட்டா எங்கே போகுது, டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன, சோர்ஸ் அட்ரஸ் என்ன, அதெல்லாம் ஹெடரில் வந்துடுது. ரெஸ்பான்ஸ் கோடு அதெல்லாம் வந்துடுது. கீழே பேலோட், ஆக்சுவல் டேட்டா. ஸோ இதை இது எல்லாத்தையுமே 32 பிட்டில் அனுப்பணும். வேற உங்கள் ஐபி வெர்ஷன் 6ல 127 பைட்ஸ் இருக்குது மொத்தமாக. அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியும். பட் இதில் என்னென்னா, லோ பவர் டிவைசஸ்க்கு இந்த ஐபி வெர்ஷன் 6ஓட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது இவ்வளோ டேட்டாவையும் நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. லோ பவர் இல்லையா, கன்ஸ்டெயின்ட், லிமிட் கன்ஸ்டெயின்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெருசாக இருக்குது, நான் இவர் கூட சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சுருக்கி சொல்கிறோம் இல்லையா. இப்போ மேக்கிங் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சம்மரைசிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு பெரிய புக் இருக்கும், அந்த புக்கை எடுத்து புக்கை ஃபுல்லாக படிக்க முடியாது. அந்த புக்கை எடுத்து சிம்பிளாக நோட்ஸ் மாதிரி, பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க, நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் இல்லையா. இப்போ இதை ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகே, இவர் தான் நம்ம ஐபி வெர்ஷன் 6, இவர் நம்மளோட லோ பவர் டிவைசஸ். இவருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிடுறாரு, நம்ம 6 லோ பேனு, இவர் அழகாக சிம்பிளாக நோட்ஸ் எடுத்து அழகாக கொடுத்துறாரு. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த கண்டென்ட்டை சுருக்கிடுது இந்த டேட்டாவை பைட். இது பேர் டேட்டா கிராம்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் அல்லது டேட்டா கிராம். ஓகே, ஏன்னா டேட்டா போகுது இல்லையா, டெலகிராம் மாதிரி டேட்டா கிராம். அந்த டேட்டாவை சுருக்கிடுது 6 லோ பேன், குறுக்கி கொடுத்துரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, கம்ப்ரெஸிங். ஸோ இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ரெஸ் பண்ணிடுது, அப்புறம் ஃப்ராக்மெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ரீஅசம்பிள் பண்ணுது. ஃப்ராக்மெண்ட்ன்றது ரொம்ப காமனான ஒரு வேர்டு. ஸோ நம்ம நார்மலெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்லாம் வந்து டீஃப்ராக்மெண்டேஷன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சுன்னா, உள்ளே நீங்கள் கம்ப்யூட்டரோட மெமரியில் போய் பார்த்தீங்கன்னா டீஃப்ராக்மெண்டேஷன் ஒரு டூல் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம மெமரி என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இந்த இடம் அப்படியே காலியாக இருக்கும், அப்புறம் இந்த இடம் யூஸ் பண்ணுவோம், அது மெமரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த டீஃப்ராக்மெண்ட்டுன்னு கம்ப்யூட்டரில் போட்டோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்றத மட்டும் தனியாக எடுத்து ஒன்றா ஸ்டாக் பண்ணிடும். நீ எதெல்லாம் யூஸ் பண்ண, அப்போ யூஸ் பண்ணாத இடம்லாம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது ஃபைல் ஸ்பேஸிங் வந்து அதிகமாகும், உங்களுக்கு நிறைய ஸ்பேஸிங் கிடைக்கும். அதான், ஸோ டீஃப்ராக்மெண்ட் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராப்பராக உங்களுக்கு ரீஅசம்பிள் பண்ணி கொடுத்துரும். இதுதான் 6 லோ பேன் பண்ணுற முக்கியமான வேலை. முக்கிய தேவையில்லாத ஹெட்டர்ஸை குறைச்சிரும், முக்கியமான எசென்ஷியல் ஹெட்டர்ஸை மட்டும் வச்சுக்கும், அதுக்கப்புறம் டேட்டாவை இன்னும் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட் பண்ணி ரீஅசபிள் பண்ணி கொடுத்துரும். இது மூலமாக நிறைய டேட்டா உங்களுக்கு அனுப்ப முடியும் லோ பவரில். இதுதான் ஐடியா, 6 லோ பேனுடைய மெயின் ஒர்க் இதுதான், சரிங்களா. ஸோ இப்படி இதை பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் டோப்பாலஜி அதுக்கு தேவைப்படும், என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் டோப்பாலஜி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டோப்பாலஜி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார் டோப்பாலஜி, மெஷ் டோப்பாலஜி. ஓகே, ஸ்டார் டோப்பாலஜியில் யாருன்னா, இதுதான் ஸ்டார் டோப்பாலஜி. ஒரு ஒரு டிவைசஸும் இவர் கூட கனெக்டாக இருப்பார். இவர் தான் வந்து தலைமறி, இவர் மூலமாக தான். இப்போ இதில் என்னென்ன, ஸ்டார் டோப்பாலஜியில் யாராவது ஒருத்தர் இவர் பிரேக் ஆனார்னு வச்சிங்க, அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு சென்சார்லேருந்து ஒரு டேட்டா காலி ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது, அந்த டேட்டா அப்படியே கம்ப்ளீட்லி லாஸ்ட். அதுக்கு பதிலாக தே யூஸ் அ மெஷ் டோப்பாலஜி. மெஷ் டோப்பாலஜியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நோடும் இன்னொரு நோடோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஈச் நோட் இஸ் கனெக்டட் வித் த அதர் நோடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல டேட்டா லாஸ் ஆனாலும், அதில் என்ன லாஸ் ஆச்சுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் மெஷ் நோட். ஸோ முக்காவாசி மோஸ்ட் காமன்லி 6 லோ பேனில் மெஷ் நெட்ஒர்க்கிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமன்லி தே யூஸ் அ 6 லோ பேன் வந்து மெஷ், பர்டிகுலர் ஐஐஓடி ப்ரோட்டோகால்ஸில் மெஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெஷ்ஷோட இன்னொரு ஒரு சூப்பர் பவர் என்னென்னா, இட் இஸ் செல்ஃப் ஹீலிங். சம்திங் லைக் நீங்கள் இந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, எச்மென் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் தானாகவே ஹீல் ஆகிடும்.
ஓகே ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ அவங்களுக்குலாம் தானாக ஹீல் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஓகே செல்ஃப் ஃபீலிங். இல்லைனா நீங்கள் பழைய வேம்பையர்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, வேம்பையர்லாம் தெரியுங்களா, நைட்டில் வந்து வேட்டையாடும், ரத்தம் குடிக்கும், ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் வந்து செல்ஃப் ஃபீலிங்கிற ஒரு பவர் இருக்கும், ஸோ தானாகவே ஹீல் ஆகிடும். அந்த மாதிரி சூப்பர்மேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீலிங். ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து செல்ஃப் ஃபீலிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சென்சார் நோடு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒரு சென்சார் நோடு எடுத்துக்கும். ஓகே இவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, நம்ம ஹியூமன் பாடி மாதிரி, ஹியூமன் பாடி செல்ஃப் ஃபீலிங் தானாக ஹீல். அதே மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து செல்ஃப் ஃபீலிங் நெட்வொர்க், தானாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஃபீலிங் நெட்வொர்க். ஓகே ஸோ செல்ஃப் ஃபீலிங் மூலமாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகாது. ஏதாவது ஒரு இடத்துல இதானாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்சார் நோடு வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். அது மூலமாக உங்களோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் கண்டினியூஸாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ லோ பவரு, செல்ஃப் ஃபீலிங்கு, மெஷ் நெட்ஒர்க்கிங், இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே இப்போது இதோட டேட்டா பேக்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹவு த டேட்டா பேக்கெட், இதான் வந்து பேக்கெட் ஃபார்மேட், சிக்ஸ் லோ பேனுடைய பேக்கெட் ஃபார்மேட். ஓகே ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய 802.154 பகுதியும் ஐபி வெர்ஷன் 6 பகுதியும் இருக்குது. இதில் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். ஓகே ஸோ இப்போ ஐபி வெர்ஷன் 4 இந்த 802.15 பார்த்தீங்கன்னா இனிஷியல் லென்த்து, ஃப்ளாக்ஸு, அப்புறம் டிஎஸ்என், இதான் வந்து அந்த ஐடி மாதிரி, பேன்னா அந்த பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்கோட ஐடி, டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸு, சோர்ஸ் அட்ரஸ். ஓகே வேரஸ் இஃப் யூ சி த ஐபி வெர்ஷன் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் நம்பரு, டிராஃபிக் க்ளாஸு, பேலோடோட லென்த்து, அதுலேயும் சோர்ஸஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் வருது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பேக்கெட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் கோட்ஸ். சிக்ஸ் லோ பேனில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் கோட். டிஸ்பேச் கோட் தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 byte. ஓகே 1 octet இது வரும். இதில் என்ன இருக்குன்னா, இது என்ன சொல்லும் அப்படின்றது இந்த பிட்டை பொறுத்து. இங்கே பாருங்கள், 00 இருந்ததுன்னா இது வந்து லோ பேன் பேக்கெட்டே கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். 01 இருக்குண்ணா, இது எங்கே வருது டிஸ்பேச் கோடுன்னு இங்கே காட்டுறேன். ஸோ இதான் வந்து உங்களுடைய டிப்பிக்கல் ஐபி அட்ரஸ். ஓகே ஸோ இதில் வந்து இது வந்து 802.5.4 இது வந்து ஐபி வெர்ஷன் 6 இதான் ஆக்சுவல் பேலோடு. இது வந்து நார்மல் டிசிபி, இது வந்து 6 பேனில் வருது. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் கோட் அப்படின்றது வருது, இதான் டிஸ்பேச் கோடு. இந்த டிஸ்பேச் கோட் என்னன்றதான் இங்கே பார்க்குறோம் நம்ம. டிஸ்பேச் கோட் 00 இருந்தால் இது வந்து லோ வேன் பேக்கெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடும். இல்லை 01 இருக்குன்னா இது வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஐவி அட்ரஸ். ஓகே ஸோ இன்கேஸ் இட் இஸ் 01 ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெட்டர் கம்ப்ரஸ்ட் ஐபி அட்ரஸாக இருக்கலாம், அல்லது ப்ராட்காஸ்ட் ஹெட்டராக இருக்கலாம், BC0. ஓகே அடுத்தது அடிஷ்னல் டிஸ்பேச் ஆக்டர், இது 01 எல்லாமே 111 இருந்தால் மெஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு 10. அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் ஹெட்டர், இந்த ஃப்ராக்மெண்டேஷனை பற்றி முன்னாடியே சொன்னோம் இல்லையா, டிஃப்ராக்மெண்டேஷன். அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் ஹெட்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஹெட்டருக்கு வந்து 11, ஃபஸ்ட்டு 0 ஆரம்பிக்கும், சப்சிக்வெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ராக்மெண்ட் என் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் 2 ஃப்ராக்மெண்ட் 3 வந்து 100 ஆரம்பிக்கும். ஓகே ஸோ இது வந்து அன்கம்ப்ரஸ்டாக இருக்கிறது. அன்கம்ப்ரஸ்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 127 bytes, 127 octets. ஓகே இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்ரஸ் அன்கம்ப்ரஸ் பண்ணாமல் எப்படி இருக்குன்றதை இங்கே காட்டுறோம் ஆக்சுவலாக. ஓகே மேக்ஸிமம் 23 byte அல்லது மினிமம் 23, மேக்ஸிமம் 44. ஓகே ஸோ இது என்ன 23 44 அப்படின்னா செக்யூரிட்டி ஆட் பண்ணாக்கா கம்மியாயிடும், செக்யூரிட்டி இல்லைனா அதிகமாகும். ஓகே செக்யூரிட்டி இருந்தால் என்ன ஆகணும், என்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்கன்னா AES செக்யூரிட்டி, 128-bit செக்யூரிட்டி. செக்யூரிட்டி ஆட் பண்ணிங்கன்னா சைஸ் குறையும். ஓகே செக்யூரிட்டி இல்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் கிடைக்கும், அவ்வளோதான். செக்யூரிட்டி ஆட் பண்ணால் சைஸ் குறையும், செக்யூரிட்டி இல்லைனா மேக்ஸிமம் ஹெட்டர் சைஸ் கிடைக்கும். இங்கே டிஸ்பேச் கோட் இருக்குது பாருங்கள், 1 byte டிஸ்பேச் கோடு,
இது அன்கம்ப்ரஸ்ட் ஐபி சிக்ஸோட எடரு யூடிபி டேட்டா இங்கே தான் ஆக்சுவலாக உங்களோட பேலோட் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக போகிற இது இங்கே தான். ஓகே ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி வேணான்னா உங்களுக்கு பேலோடு அதிகம், செக்யூரிட்டி போட்டால் பேலோடு வேல்யூ கம்மியாயிடும், செக்யூரிட்டி போட்டால் பேலோடோட வேல்யூ கம்மியாயிடுது. ஓகே சாரி இது வந்து கம்ப்ரஸ்ட், இது வந்து கம்ப்ரஸ்ட் ஹெச்சி ஒன் கம்ப்ரஸ்டாக இருக்கலாம் இல்லை பிசி ஒன் ப்ராட் கம்ப்ரஸ்டாக இருக்கலாம். ஓகே இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன், திஸ் ஷோஸ் அ ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இது ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்னுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இது வருது, ஓகே டிஸ்பேட்ச் கோடு, அப்புறம் ஹெச்சி ஒன் எடர், ஹெச்சி டூ எடர், அதுக்கப்புறம் ஐபிவி சிக்ஸோடைய செக்யூரிட்டி, அப்புறம் யூடிபி, அதுக்கப்புறம் இருக்கிறது உங்களோட பேலோட். ஓகே இதான் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற ஃபார்மேட், சிக்ஸ் லோ பேனில் யூஸ் பண்ணுற ஃபார்மேட், அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு கம்பேரிஷன் உங்களுக்கு, இது 802, இது வந்து வித்தவுட் சிக்ஸ் லோ பேன், இது வந்து வித்தவுட் சிக்ஸ் லோ பேன், இது வந்து வித்து சிக்ஸ் லோ பேன், அவ்வளோதான், இதுதான் சிக்ஸ் லோ பேன். ஓகே சிக்ஸ் லோ பேன் இல்லைனா பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பேட்ச் கோட்லாம் இல்லை பாருங்கள், நோ டிஸ்பேட்ச் கோட், இது நார்மல். இது இதில் பாருங்கள் நார்மல் இதில் பேலோடு அதிகமாக, பேலோட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, சி த பேலோட் இஸ் வெரி வெரி லெஸ். ஃபுல்லாக எது அடைச்சிக்குதுன்னா ஆக்சுவல் பைட்ஸில் உங்களோட ஐபி அட்ரஸே உங்களுடைய எட்டர் ஃபைல்ஸே ஃபுல்லாக அடைச்சிக்குது. நம்ம சிக்ஸ் லோ பேன் என்ன பண்ணுறாருன்னா இந்த எட்டரெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணிடுறாரு, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணிடுறாரு, அது மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியும், பேலோடை வந்து அதிகப்படுத்துது பாரு. ஓகே யுவர் பேலோட் இஸ் இன்க்ரீஸ்ட், ஃப்ராக்மெண்ட் பண்ணால் திஸ் இஸ் ஃப்ராக்மெண்டட், ஸோ திஸ் இஸ் அன்ஃப்ராக்மெண்டட். ஓகே ஸோ திஸ் இஸ் ஸோ வித் செக்யூரிட்டி அண்ட் வித்தவுட் செக்யூரிட்டி வரும், இதுலேயும் வித் செக்யூரிட்டி வித்தவுட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஸோ இதான் வந்து சிக்ஸ் லோ பேனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், உங்களோட பேலோடு வந்து அதிகமாகுது, உங்கள் பேலோடு வந்து அதிகமாகுது. ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ், திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் சிக்ஸ் லோ பேன். ஓகே பேசிக்கலாக சிக்ஸ் லோ பேனுன்றது இதான், சிக்ஸ் லோ பேனில் வந்து நம்மளுடைய மெயின் ஐடியா என்னென்னா நம்மளுடைய ஹை கம்ப்யூட்டிங் டிவைஸஸையும் லோ கம்ப்யூட்டிங் டிவைஸஸையும் மேட்ச் பண்ணணும், இவர் லோ கம்ப்யூட்டிங் டிவைஸு இவர் ஹை கம்ப்யூட்டிங் டிவைஸ், இவர் ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணுற வேலையை தான் நம்மளுடைய சிக்ஸ் லோ பேன் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இது மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த அட்ரஸை வந்து இது பேர் அடாப்டேஷன் லேயர் அல்லது டிரான்ஸ்லேஷன் லேயர் அப்படின்றாங்க, என்ன பண்ணுன்னா அந்த அட்ரஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிடுது, உங்களுக்கு ஐபி வெர்ஷன் சிக்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருது. ஓகே அப்போ சிக்ஸ் லோ பேனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸில் போனோட டிப்பிக்கல் ஆர்கிடெக்சரில், இஃப் யூ டேக் யுவர் சிக்ஸ் லோ பேன் டிப்பிக்கல் ஆர்கிடெக்சர், so this is your typical architecture of your 6 low pan wherein you have different sensor nodes, idhila irukkakoodiyadhu vandu IEEE 802.15.4 idhila irukkakoodiyadhu vandu IP version 6 data ella sensor nodes um edge router ku varum, edge router moolama direct ah network valiya internet moolama devices ku poidum, direct ah internet moolama devices ku poidum. Okay so this is how your 6 low pan is working, இட் இஸ் ஃபார் லோ பவர் டிவைசஸ். ஓகே இட் யூசஸ் மெஷ் நெட்ஒர்க்கிங், இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே இட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் சிக்ஸ் லோ பேன்.